Hi friends, we will first night video. So, this is awareness video. ஏன் அப்படின்னா இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நடக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன வகையில நன்மைகள் இருக்கு அப்படின்றது இந்த காணொளி மூலமா நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேர் காலையில வாக்கிங் போறத நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நைட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நைட் வாக்கிங் பத்தி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. சோ அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். சோ இது மூலமா உங்களுக்கு நைட் வாக்கிங் பண்றதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ வாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். இன்னைக்கு பலரும் பாத்தீங்கன்னா இந்த அவசரமான காலகட்டத்துல வேக வேகமா ஓடிட்டு நைட் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துறாங்க. ஏன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு தயம் இருக்கு. சோ அந்த அளவுக்கு வேகமான இந்த காலகட்டத்துல இந்த இரவு நேர நடைபயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்குறதுனால உங்களுக்கு அசிடிட்டி, அஜீரண கோளாறுகள், அப்புறம் இந்த தொப்பை விழுகிறது, நம்ம உடல் பருமன் அதிகமாகிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை பின்னாட்கள்ல சந்திக்க நேர்றதுக்கு இது ஒரு காரணமா அமையும். ஸோ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நைட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு வாக்கிங், ஒரு 15 minutes ஆர் 30 minutes நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. ஸோ அப்படி என்னென்னலாம் நல்லது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செரிமானம் சீராகும். உங்களுக்கு இந்த செரிமான கோளாறு இருந்துச்சுன்னா, உணவு குழாயில பிரச்சனை இருந்துச்சுன்னா, அசிடிட்டி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா அது மிக முக்கியமா உருவாகிறதுக்கு ஒரு காரணம் பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு சாப்பிட்டதுமே படுக்கிறது தான். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க லைட்டா சின்ன சின்ன ஸ்டெப்ஸா இப்ப நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்க நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா வீட்டு மொட்டை மாடியில் இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில நீங்க நடக்கலாம், இல்ல ரோட்ல ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா ரோட்ல நீங்க நடக்கலாம், இல்ல சுத்தி உங்க வீடுகளுக்கு பகுதியில நடக்கிறதுக்கு போதுமான இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்கேயும் போய் இந்த வாக்கிங் நீங்க பண்ணலாம். ஸோ இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் செரிமானம் சீராகும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் எடை கூடுறது, உங்களுக்கு தொப்பை ஒழுகிறது, தேவையில்லாத கொழுப்பு உடம்புல தங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு இது ஒரு காரணமா அமையும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம். இன்னைக்கு பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த நிம்மதியான தூக்கம். என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் நிறைய பேருக்கு இந்த தூக்கம் வர்றதில்லை. ஸோ நீங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா நீங்க இந்த நடைபயிற்சியை மேற்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க போய் படுத்தீங்க அப்படின்னா தூக்கம் அவ்வளவு அருமையா வரும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 15 நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வேலை விட்டு வருவீங்க, சாப்பிடுவீங்க, அப்படியே போய் படுத்துருவீங்க, இப்படிதான் லைஃப் ஸ்டைல் இருக்கும். நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ ஸோ அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நீங்க நடக்கிறது மூலமா ஸோ அப்ப நடக்கும்போது மனம் விட்டு நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மனதுல நீங்க பட்டதை உண்மையா நீங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரிலாக்ஸேஷனா அமையும். பகல் டைம்ல உங்களுக்கு இல்லாத ஒரு மிகச்சிறந்த நேரம் இந்த இரவு நேர வாக்கிங்ல உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சா குடும்ப உறுப்பினர்களோட, உங்க பிள்ளைகளோடையோ, உங்க ஒய்ஃபோடையோ, உங்க கணவனோடையோ, இல்ல அம்மா அப்பாவோடையோ லைட்டா அப்படியே வாக் பண்ணிட்டு நீங்க பேசிட்டு வரும்போது உறவுகள் வலுப்பெறுவதற்கு இது உதவும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க. அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நினைவாற்றல், அறிவாற்றல் சிந்தனையை தூண்டுவதற்கான நேரமா நம்ம இந்த இதை பயன்படுத்தலாம். ஸோ எப்படி அப்படின்னா, தனியா நீங்க வாக் பண்ணிட்டு இருக்கும்போது பல சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும். உங்க நினைவாற்றல் அதை பெருக்கிறதுக்காகவும் இருக்கலாம், அல்லது அறிவாற்றலை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். புதிய புது சிந்தனைகள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஸோ அப்படி டென்ஷன்ல, ப்ரெஷர்ல, டயர்ட்ல மிக சோர்வடைஞ்சு இருக்கவங்க இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் நீங்க நடந்து பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா அமையும் அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. அப்புறம் பார்த்தோம்னா, இந்த மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்க ஸோ இந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுனால அவங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு காரணமாக கூட அமையும். ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த இரவு நேர நடைபயிற்சியை ஸோ எல்லோரும் மேற்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இரவுல வாரத்தில் 7 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கலையா, ஒரு 3 நாள் நீங்கள் பண்ணலாம். 3 நாள் கிடைக்கலையா, 2 நாள் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை வீக்கெண்டில் டைம் கிடைக்குதா, ஸோ வீக்கெண்டில் சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் நைட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். காலையில் நீங்கள் பேச முடியாத விஷயங்களை இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாகவே பேச முடியும். இரவு நேரங்களில் அதிகமாகவே உணர முடியும். உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். செரிமான பிரச்சனையெல்லாம் சீராகும். உங்களுக்கு உடல் எடை கூட்டுறதுக்கோ கொழுப்பை கரைக்கிறதுக்கோ நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். யார் வேண்டுமானாலும் எந்த வயது உடைய ஒரு நபராக இருந்தாலும் இதை முயற்சித்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அடுத்த நாள் புத்துணர்ச்சியாக நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது உதவும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.